Hey guys, welcome back. Dali goli piya, dalale vaat piya, dele jot kiya, palale tol kiya. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, நம்ம மீம் ஸ்டுடியோஸ்ல இருந்து கிரிஞ்சி குட்டிகளின் கியா மியாக்கள் தான் பார்க்க போகிறோம். இவங்களும் வந்து இந்த சீரியல் ட்ரால், நெப்டால் ட்ரால் மாதிரி தான். இவங்கெல்லாம் வந்து ஒரு அக்ஷய பாத்திரம், அல்ல அல்ல வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால நமக்கு பஞ்சமே இருக்காது கண்டென்ட்டுக்கு. வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு யார் யார் என்னென்ன கூத்து பண்ண போறாங்க, யார் யார் புதுசாக ட்ரெண்ட் ஆயிருக்காங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. குடும்பத்தோடு குதூகலமா இருக்கேன், அவன நிம்மதியா இருக்கவே ஒரு பேப்பரும் பேனாவும் ஏற்பாடு பண்ணு. நீ ஏற்பாடு பண்ற மாமன் பொண்ணான கண்மணியை காதலிப்பதாகவும் அவரை தான் திருமணம் செய்ய உள்ளதாக கூறி வந்த இவர், இல்லங்க நான் தெரியாம கேக்குறேன். இப்ப உதாரணத்துக்கு அந்த பைக் ஆக்சிடென்ட் பண்ணி லைசன்ஸ் கேன்சல் ஆனதை நியூஸ்ல போட்டீங்க, ஓகே, இதெல்லாம் எதுக்கு இங்க போடுறீங்க? அவர் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னு அப்படி பார்த்துட்டு விடுங்கலாம். ஏதாவது தப்பு பண்ணுனா அதை எடுத்து போட்டு அடிக்க. இது அவரோட மாமன் மகளை திரிசாவோட வாழ்க்கை, இதெல்லாம் எதுக்குங்க நமக்கு? இப்ப இதெல்லாம் நியூஸ்ல போட்டு அவர் அப்படியே பெரியால் ஆக்கி விட்டு அப்புறம் நீங்களே போட்டு குத்த வேண்டியது. ஒரு முக்கியமான விஷயம்னா அதை அட்ரஸ் பண்ணுங்க சார். திரிஷா கூட எப்படா வாழ்ந்தேன் கேக்குறேன். தற்போது காத்து வாக்குல ரெண்டு காதல் என்ற படத்திற்கு டப் கொடுக்கும் விதமாக மற்றொரு பெண்ணுடனும் பழகி வருகிறார். ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல, இதெல்லாம் உண்மையா நியூஸ் சேனல் தானா? என்ன பத்தி ஏத்துக்கணும்? திரிஷா கிடைக்கலனா திவ்யா, அப்ப திவ்யா கிடைக்கலனா உன்ன கொல்ல வேண்டியது கிடைக்கும். கொஞ்சம் ஓவரா தான் போறாங்க போல இருக்கு. Facebook, Twitter எல்லாம் லைக்ஸ் எப்படி? இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங் நம்ம தான் ராஜா. யார் நீங்க சட்டை போடாம பள்ளி கொடுத்து? என்ன மாஸ்டர், எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப்பை போட்டு காட்டிட்டு இருக்கீங்க. இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். உனக்கு இதே வேலை அம்மா. இப்ப இது இந்த காவாலையா வந்த டைம்ல இந்த ஸ்டெப்பை போட்டு ஒரு மில்லியன் கணக்கில் வியூஸ் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ரெண்டு மூணு மூட்டி மோதி பார்த்துருக்கணும், வியூஸ் வரல. தூக்கூடா அதே காவலை தூசி தட்டி எடுத்துட்டு என் மேடம் லொக்கேஷனையும் ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு அங்கங்கே போய் நின்றா கண்டுபிடிக்க முடியாதா? சைலண்டா உருக்கு முடிஞ்சா தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? அதே சவுண்டு கேட்குது. நிறுத்துங்களாண்டா, அவன் நிறுத்துறாரு லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்திய கிடப்ப. இது ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு ஓயாம இடி எடுத்து போடுறது யார்? ரெண்டு பேர் வேற யாரு? அவங்க பேரண்ட்ஸா தான் இருக்கு. இது ஒன்ன கத்து வச்சுக்கிட்டு ஓயா எங்க? அது என்னங்க இப்போ பாருங்க, அது எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஒரு தரம் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது மில்லியன் கணக்கில் வந்து ரசிக்கிறாங்க, ரெண்டாம் முறை பண்ணும்போது அப்படியே பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போகிறாங்க, மூணாம் முறை நாலாம் முறைன்னு போகும்போது ட்ரால் பண்ணிடுறாங்க. பாட்டுக்கு ஸ்கூல்ல என்ன இப்போ வீடியோ பண்ணுறீங்க?
இவர் யாரு? நம்ம நடிச்ச அவன் லைக் போறான். நம்ம எங்க நடிச்ச இப்படி பார்த்தாலே ஒரு மீசிங்ல பார்த்தாலே அது லைக் பண்ணிடுறீங்க. அழகா பார்த்து நீங்க ரெண்டு பேரும் இருக்கட்டு. உங்களுக்கு ஒரு மைசன்னா பகவத் தச்சடா இருக்கு. ஒரு ஆளா பெட்டியோட எல்லாம் சேர்த்து எரிச்சாலும் ஒரு கிலோ மண் வருமா? இதுங்க ஒரு ஊரையே எரிச்சு போட்டு அது எல்லாத்தையும் தூக்கி தலை வச்சுட்டு இருக்கு. இவ்வளவு இருக்கு. யோ பாரியா, அது வந்து பக்கத்துல ஏதாவது பில்டிங் கட்ட வச்ச சிமெண்டா இருக்க போகுது. நீ தான் வந்து ஒரு பிக் எடுக்க போறோம். பைத்தியமாடா நீங்க. இதுக்கெல்லாம் நீங்க கேஸ் போடலாங்க. அது எத்தனை பேரோட உயிரோட விளையாடுறானுங்க பாருங்க. அந்த வேலை செய்யறவர் அதை தடுக்க வர்றாரு. அதுக்குள்ள மச்சான் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்ட்டு அந்த பைக்ல பெட்ரோலை ஊத்தி எடுத்தா இப்ப வியூஸுக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மைண்ட் செட்டை முத மாத்தணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் பாத்துக்குங்க. குட் நைட். பரவாயில்ல, நீ வரமாட்டில. அது வரைக்கும் சேஃப். பேய் வந்தா பரவாயில்லப்பா, அதெல்லாம் இப்ப வந்தா ஒண்ணும் பண்ணதுல இல்ல. எனக்கு இன்னும் அந்த இதான் மைண்ட் ஓடிட்டு பாருங்க. அந்த பெட்ரோல் இது அந்த இடத்துல எப்படியுமே கொட்டி இருக்கும் தான். கண்டிப்பா கொட்டும். பிடிச்சி அட்டிக்கு அட்டி அட்டின்னு அடிச்சு இனிமேல் அப்படி எண்ணமே வரக்கூடாது. இப்ப இதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பாப்பா இங்க யூஸ் பத்தலையே மச்சான். அந்த பங்க கொளுத்திடுவோமாடா, நிறைய வியூஸ் கிடைக்கும்ல. நீ வருவியா? நேத்து ஆன் கூட நீ சுத்தினிருந்தேன், இனி பார்த்தா வேற வார்த்தை கூட சுத்தினிருக்கு. அதுதான் மச்சான், அது மொக்க கதை. இந்த பாட்டை சொல்றேன் கேளு. என்னடா மாறிருக்கான் இப்படி இருந்தா வேற ஆளோட தான் சித்தம். என்ன சார் இது? ஒவ்வொரு வாட்டியும் ஃபோன்ல நோட்டிபிகேஷன் வரும்போதும் கால் வரும்போதும் அது நீயா இருக்க மாட்டியான்னு அவ்வளோ ஏக்கத்தோட ஃபோன் எடுத்து பார்ப்பேன். சரி போ. ஆகையால் மீனவர்களை கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறது. அறிவு கேட்டவனே, உங்ககிட்ட வானிலை அறிக்கை நான் கேட்டேன். நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடு. பை. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்களே. பின்னாடி போற பொண்ணு மாலான்னு திரும்பி பின்னாடி பார்க்காமலே எப்படி மாஸ்டர் கண்டுபிடிச்சிங்க? அதுவாடா, அவெல்லாம் என்னைக்குடா குளிச்சா? நான் போய் ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடு. பை. ஓ, இப்படி இப்படி காலையில் எழுந்திரிச்சோடனே அப்படி பண்ணிட்டு அப்புறம் குளிச்சிட்டெல்லாம் வந்து காட்டும் போது நம்ம டிரான்சிஷன் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ மருதனை இருக்கு பல்லு தேச்சிட்டு குளிச்சுட்டுன்னு திரும்புறீங்க. அப்போ நான் யோசிக்கிறேன் திரும்பிட்டு போவாங்க போகலன்னு பார்த்தா போயிட்டு வந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. நாளைக்கு நம்மளும் செஞ்சு வைப்போம். ஆனால் நம்ம இப்படி இருக்க மாட்டேங்கன்னு சொல்லும் போது அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடிடுவானுங்க. குளிச்ச முடியும் அப்படிதான் இருக்கும். அதான் நீங்கள் பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்கீங்க, குளிச்சு முடிச்சு வந்து எப்படி இருப்பீங்கன்னு. குளிச்சு முடிச்சா இவ்வளவுதான் சார் இருக்கு. என்ன இது? இப்ப வெளியில போறனா டிடி வாசல் லைசென்ஸ் கேன்சல் பண்ண மாதிரி மாட வைக்க முடியுமா? கேன்சல் பண்ணி விட்டுருவோம். ஜாலியா இருக்கு. என்ன ஜாலியா இருக்கு? டென்ஷன் ஆகும். ஒட்டு வெட்டி வெட்டி நீங்க பாக்குறேன். அவன் என்ன பண்றான்? நீ என்ன
ப்ரோ புது வண்டியா? ஆமா ப்ரோ, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒரு ரவுண்ட் தெரியுங்களா? ஏண்டா ஏன் போடா, போய் தொலைங்களேடா. வீட்டுல பொண்ணு பாக்குறாங்கடா, எந்த பொண்ணுமே கிடைக்கல. இதுக்கு மேல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எல்லாம் முடிஞ்சுரா. உனக்கே மாமா என்னைய கிடைக்கணும்னு தோணல. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பளம், ஹார்ட் ஒர்க் தான். தம்பி முகத்தவன் தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. காத்து வாங்குறதுக்கு இப்படி கூட ஒரு முறை இருக்கா? உன்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாம தான் இப்படி ஆயிடும். வாணி சக்கரமில்லு, உனக்கு உதடே ஒண்ணு சேர மாட்டேன், முடியல. தகராறு பண்ணி வாங்கியிருக்கேன் நானு. இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? செத்துருவேன். செத்துருவேன். ஆமா, அப்படி சொல்லி மிரட்டி உங்க அம்மாட்ட பைக் வாங்கியிருக்க. ஆமா, காலேஜ் சொல்லுங்க. அப்படியாடா வேலைக்கு போறியாடா? அப்ப என்ன அவனுக்கு பைக்கு? எல்லாருமே என்ன யோசிப்பாங்க, டோரா பூஜை வந்து பிரிஞ்சுட்டாங்க. எல்லாருக்குமே என்னன்னா, இவங்க ஒண்ணு சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்னு தான் இப்ப இவன் உங்களுக்கே தெரியும். இல்ல நான் தெரியாம கேக்குறேன், இந்த டோரா பூஜி கூரா பூஜிங்கிறது அது ரெண்டுமே லேடிஸ் தான். நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்க. யாருங்க உங்களை எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கிறது? ஏய், இன்டர்வியூனா என்னன்னு தெரியுமாடா? அவங்க எல்லாம் என்னத்த சொல்லுவாங்க? இவங்கள போட்டா நீங்க பாக்குறீங்கல்ல, அப்ப நாங்க அவங்கள தான் கூப்பிடுவோம். அவங்கள சொல்லி தப்பு இல்ல, உட்காந்து பாக்குறோம் பாருங்க. அதுல அவங்க எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? நாங்க ஒண்ணு சேருவோமா இல்லையான்னு பல பேர் எதிர்ப்பு. அதெல்லாம் நீங்க யாருன்னே தெரியாதுங்க பாதி பேருக்கு. நாங்க சேருவோமா மாட்டோமா, பெரிய மெகா தொடர். அப்பப்ப வந்து நாங்க சேருவோமா மாட்டோமா, தொடருமா தொடராதா, யாரையுமே தப்பு சொல்ல முடியாதுங்க. அவங்கள சப்போர்ட் பண்றவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம், அவங்கள அவங்க கண்டென்ட்லாம் ஒரு மாதிரி போகுதுன்னும் போது நம்ம தான் அதை சொல்லியே மாற்றணும். இல்லைன்னா அவங்க இவங்க அதான் பிடிக்குதுல்ல, எங்கள் வியூவர்ஸுக்கெல்லாம் பிடிக்குதுன்னு அவங்க பாட்டில் போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ண ஒரு என்ன ஒரு அந்த ஒரு அந்த பாபா படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு மாயா, ஒரு மாயா உலகத்துக்குள்ளே அவங்க போகிறாங்க. எப்படி இவங்க ஒரு செலிபிரிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணுறது அது இதுன்னு. இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இவங்களுக்கு தான் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இந்த இன்டர்வியூலாம் பார்க்கும்போது தெரியும் லைஃபு போயிருச்சேன்னு. வீடியோஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் போயிடும். அப்போ உட்காந்து பார்க்கும்போது கிரிஞ்சாக இருக்கும், கிரிஞ்சின் உச்சமாக இருக்கும். அப்போ நம்ம கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, நீ ஒரு காலத்தில் இவ்வளோ பெரிய பைத்தியமாக இருந்திருக்கியா அப்படின்னு. இப்போ சோஷியல் மீடியா பயங்கரமாக தான் இருக்கு. உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். நல்ல குடும்பம். அவ்வா 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 அவ்வா